கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நோதிபிஃ சேதசாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமோ நம. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கெட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோத்யாயஹ கர்ம சந்யாஸ யோகஹ. அர்ஜுன உவாச சந்யாஸம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசீன் யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். சுவாமி அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய பேரருளாலும் அம்பிகை ஸ்ரீ லலிதா திருப்பர சுந்தரியினுடைய திருவருளாலும் 4 அத்தியாயங்களை நாம் படித்து முடித்திருக்கின்றோம். இந்த 5வது அத்தியாயமானது கர்ம சந்நியாச யோகம் என்கின்ற பெயரை பெறுகிறது. சந்நியாசம் என்றால் விடுதல்னு அர்த்தம், சரியா? கர்ம சந்நியாசம் அப்படின்னா கர்மத்தை விடுதல், அப்படிதான் அர்த்தம் வர்றது. கர்ம சந்நியாசம் அப்படிங்கிறது கர்மத்தை விட்டுறது. அப்போ என்ன பண்ணலாம்? கர்மத்தெல்லாம் விட்டுட்டு இமயமலையில் போய் உட்காந்துடலாம். இமயமலையில் உட்காந்து என்ன பண்ணுறது? தியானம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஏன் அது வந்து ஆற்றுலேயே பண்ண முடியாதா? வீட்டிலேயே பண்ண முடியாதா? சந்நியாசம் பண்ணினாதான் பண்ண முடியுமா? இதெல்லாம் என்னுடைய மனசில் இல்லை, நிறைய பேரோட மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள். சந்நியாசம் என்பது என்ன? சந்நியாசம் என்பது தேவையா? ஒரு சமுதாயத்திற்கு சந்நியாசம் என்பது அவசியமா? சந்நியாசம் தேவையே கிடையாது. இதுதான் பெரும்பாலோருடைய அபிப்பிராயம். சந்நியாசம் தேவையே இல்லை சார். சன்னியாசி எல்லாம் பாருங்க, எல்லாம் ஊருக்குள்ளே சுத்தின்னு இருக்கா. இப்படி என் காது படவே நான் கேட்டிருக்கேன். இவர் தான் சன்னியாசம் பண்ணிட்டாரே, ஏன் இங்கே இருக்கிறார்? காட்டுக்குள்ளே போய் உட்காந்துடணும், குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிடணும், ஜெபம் பண்ணணும். குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிடணும் அப்படின்னா எதற்கு காவி ட்ரெஸ்? எதற்கு அதற்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து ஏன் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுறது? சந்நியாசம் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய உச்சக்கட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி. அதில் என்ன போய் வளர்ச்சி இருக்க போகிறது? மக்கள், இந்த சாதாரண மக்களுக்கு சந்நியாசம் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். அப்புறம் சில பேரெல்லாம் வந்து சந்நியாசியை பார்த்தாலே அப்படி திரும்பிப்படுது. இப்படி சில பேருக்கு வந்து பரிதாபமாக இருக்கும், இந்த வயசுலேயே பார்த்தல இப்படி. அது எந்த வயசில் எடுத்தாலும் சன்னியாசின்னா ஐயோ யூஸ்லெஸ். இப்போ சந்நியாசம்ங்கிறது வந்து ஒரு விஷயம், அந்த விஷயம் மக்களால் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளப்படுறதில்லை. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த சந்நியாசத்தை வந்து ஒருவர் வந்து மேற்கொண்டு சில பேர் தானே காவியை போட்டுடுவா, சில பேர் வந்து ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்து சந்நியாசத்தை வாங்கிட்டு சந்நியாசத்தினுடைய முழு அர்த்தமும் தெரியாமலேயே அவர்கள் சந்நியாசம் மேற்கொள்வதும் உண்டு. இன்னும் சில பேர் வந்து வீட்டில் எல்லாத்தையும் மிரட்டணுங்கிறதுக்காக நான் சன்னியாசி ஆயிடுவேன்,
நான் ஓடி போயிடுவேன். ஓடி போடுறதுக்கு பேர் சந்நியாசம். சந்நியாசங்கிறது எஸ்கேபிசம் கிடையவே கிடையாது. சந்நியாசம் என்பது விடுவது. எதை விடுவதுங்கிறது விஷயம் இருக்குது. எதை விட முடியும் நம்ம இந்த உலகத்தில்? எதை விட முடியும்? எதையும் விட முடியாது. இந்த சரீரத்தை விட முடியுமா? முடியாது. இந்த சரீரம் வந்து தானாக கிடைச்சிருக்கு, அது தன்னால் போயிடும். நம்ம வெறுத்தாலும் விட முடியாது, விரும்பினாலும் பிடித்து வைக்க முடியாது. அதுதான் இந்த சரீரம். அப்போ சந்நியாசம் என்பது என்ன? சந்நியாசத்தை பற்றி நான் ஏன் சுவாமிஜி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நல்ல யோசனை பண்ணிவிடுங்க. சந்நியாசம் என்பது எதற்கு தெரிய வேண்டும் என்றால், ஞானத்தினுடைய முழுமை சந்நியாசத்தில் முடிகிறது. சந்நியாசம் அப்படின்னா காவிய மாட்டின்னு தெரியறது இல்லை. எத்தனையோ சன்னியாசிகளை நான் பார்த்துருக்கேன். சாதாரண வாழ்க்கையில் அவர்கள் மனம் முடித்து, அவர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளாக இருந்தாலும் அப்படி ஒரு சன்னியாசி. அப்புறம் ஏன் தனியாக சன்னியாசம் எடுக்கணும்? அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை வந்து அவர் வந்து பர்சனல் சாய்ஸாக அவர் எடுக்கிறார். அப்போ அவரை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவரோட எப்படி பழகணும், எப்படி பார்க்கணுங்கிறது வந்து முதல்ல சந்நியாசம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் முடியும். இந்த அத்தியாயத்தில் வந்து சந்நியாசம் என்றால் என்னன்னு அவ்வளவு டீட்டெயில்டாக கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார். சொல்லப்போனால் அவரும் கடைசி வரைக்கும் சந்நியாசம் எடுக்கலை, நம்ம அவர் அர்ஜுனனும் கடைசி வரைக்கும் சந்நியாசம் எடுக்கலை. சந்நியாசங்கிறது இந்த புற சந்நியாசத்தை அவர் பண்ணலை. அப்போ வேறு எந்த சந்நியாசத்தை பற்றி இங்கே பேசப்படுகிறது? அடுத்த அத்தியாயத்தினு சொல்லிடுறார், ச சந்நியாசி ச யோகே ச நர நனிரக்னி சாக்ரியா எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ. அப்போ இதெல்லாம் கன்ஃபியூஷன். யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கே நிறைய பேர் நிறைய அர்த்தங்களை கொடுக்குறது. அப்போ சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருப்பது அதனுடைய ஒரு விசேஷத்தன்மையை காண்பிக்கிறது. ஆனால் அந்த அர்த்தங்களை எங்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது படிக்கிறவருடைய அந்த குறிக்கோளை நிறைவேற்றும். இப்போ இந்த இடத்துல சந்நியாசத்தை பற்றி நான் ஏன் படிக்கணும்? எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சன்னியாசி ஆக போகிறதே இல்லை. சன்னியாசி யாரும் வந்து உங்களுக்கு சன்னியாசம் கொடுக்குறேன்னு வந்து நிற்க போகிறதும் கிடையாது, நின்றுட்டும் கிடையாது. சந்நியாசங்கிறது வந்து ஒரு குருவை நாடி அந்த குருக்கிட்ட வந்து அப்படி படிக்கணும். 12 வருஷங்கள் அவர் புடம் போட்டு பார்ப்பார் எப்படிப்பட்ட ஆள், அப்போ சன்னியாசம் கொடுப்பார். சில பேருக்கு வந்து சொசைட்டியில் போய் நீ படித்து சொல்லி கொடுன்னு சொல்லுவார். சில பேருக்கு வந்து நீங்கள் கர்ம யோகத்தை பண்ணுன்னு சொல்லுவார். இதெல்லாம் குரு சொல்லுவார், சன்னியாசம் எடுத்துக்கோப்பா, இல்லை நீ வந்து மனம் முடிச்சுக்கோ, நீ வந்து கர்ம யோகத்தை செய். எதை எடுத்துருந்தாலும் யாருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்படாது. சன்னியாசத்துக்கு யோகியத்தை இருந்து அவர் போய் திருமணம் பண்ணினா அங்கே வந்து எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு. சன்னியாசத்துக்கு யோக்கியத்தை இல்லாமல் திருமணம் பண்ணிட்டு நான் சன்னியாசத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சன்னியாசத்துக்கு வந்துடுறார் ஒருத்தர், அவருக்கும் விஷமாயிடுவார், அடுத்த வாழ்க்கும் விஷமாகிடுவார் அவர். ஆக இந்த விஷயத்தை வந்து குழப்பம் இல்லாமல் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம மனசில் இருந்து நம்ம பார்த்த, அதாவது சினிமாவின் மூலமாகவும் டிவியின் மூலமாகவும் நியூஸ் பேப்பரின் மூலமாகவும் நம்ம படித்த தவறாக சித்தரிக்கப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிடணும். சந்நியாசம் அப்படின்னா என்ன, பகவத்கீதை சொல்லுகின்ற சந்நியாசம் என்ன அப்படிங்கிறத மட்டும் படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது நமக்கு உண்மையானது விளங்குகிறது. முதல்ல எடுத்த உடனே பாஷிக்காரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சந்நியாசம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறார். என்ன பார்த்து விடுவோமே நம்ம. அந்த சந்நியாசம் என்கின்ற வார்த்தையை வந்து மூணாக பிரிக்கிறார். என்ன, சம், நீ, அஸ் அப்படிங்கிற மூன்று வார்த்தையாக பிரிக்கிறது. இவன் வந்து கிராமட்டிக்கலாக பிரித்தா இது நான்காக பிரிக்கணும். சம் அப்படிங்கிறத முதல் பகுதி, நீ என்பது இரண்டாவது, மூன்றாவது அஸ், நான்காவது கஞ்ச அப்படின்னு ஒரு பிரத்யயம். நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்லுவோம், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு ப்ரிஃபிக்ஸ் இருக்குங்க, சம், நீ, ஒரு சஃபிக்ஸ் இருக்குது, என்னது, கஞ்ச். அந்த சஃபிக்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டா, இது பிரத்யம்னு சொல்லுவோம். சஃபிக்ஸ்னால் வெர்போட போகும், வினை சொல்லோட போகும். சம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன, நீ என்பதனுடைய அர்த்தம் என்ன, அஸ் என்பதனுடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து ட்ராக்குக்கு வந்துடும். அந்த ஒரு புரிந்து கொள்ளுகின்ற அந்த ட்ராக்குக்கு கொண்டு வந்துடும் நமக்கு.
அதைத்தான் இவர் சொல்லுகிறார். சம் என்றால் நன்றாகன்னு அர்த்தம், நன்றாக. அதனால தான் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தை, கிருதம் அப்படின்னாக்கா செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். கிருதம் சம் ப்ளஸ் கிருதம் சம்ஸ்கிருதம், அந்த இசு வந்து வந்துடும். அது வந்து கிராமர் பிரகாரம் அங்கே ஒரு இசு வந்துடும். சம் ப்ளஸ் இஸ் ப்ளஸ் கிருதம் சம்ஸ்கிருதம், நன்றாக செய்யப்பட்டது. இது ஆங்கிலத்தில் நம்ம சொல்லணும்னு கேட்டால் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், நன்றாக நிறுவப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு குறையும் இல்லாமல் நன்றாக அனைத்து ஆங்கிள், அதாவது அத்துணை பாங்கிலும் முழுமையுடன் கூடியது சம்ஸ்கிருதம் என்கின்ற மொழி. அது இறைவனுடனும் பேச முடியும், நம்முடனும் பேச முடியும், அடுத்தவர்களுடைய அழியாத தன்மையுடனும் பேச முடியும். அந்த பாஷையை வச்சுண்டு அதை போய் டெட் லாங்குவேஜ்னு சொல்கிறேன். அந்த லாங்குவேஜுக்கு மரணம் கிடையாது, சம்ஸ்கிருதத்துக்கு மரணம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கிறது. நம்ம தாய்மொழிக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது, நம்ம தமிழுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. அதனால் சம்ஸ்கிருதமாக தமிழா அப்படின்னுலாம் நம்ம போய் போட்டியில் போய் நம்ம போய் விழுந்தட வேண்டாம். ஒவ்வொரு லாங்குவேஜுக்குன்னே ஒரு விசேஷம் இருக்குது. அதில் வந்து இரண்டுமே தாய் தந்தையர் போல நமக்கு. அதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது. இங்கே சம் என்றால் நன்றாக, நீ என்றால் நிச்சயமாக, அஸ் என்றால் விடுதல். நன்றாக நிச்சயமாக விடுதல் துரத்தல். சரிப்பா, நல்லா நிச்சயமாக துரத்தல்னு சொல்லிட்டால் எதை துரத்தல் அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், அதைத்தான் நான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்போகிறேனுங்கிறார். சரி, அதற்கு முன்பு சந்நியாசம் என்பது இரண்டு வகைப்படும்னு இன்னொரு டிவிஷன் சொல்கிறார். இப்போ சந்நியாசம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். எதை துரத்தல், வார்த்தைக்கு அர்த்தம் வந்து துரத்தல் விடுதல், எதை விடுதலுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ சந்நியாசம் என்பது இரண்டு வகைப்படும்னு சொல்லப்படுகிறது. அது என்னது இரண்டு வகைப்படும் அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், வித்வத் சந்நியாசம், விபிதிஷா சந்நியாசம், பிறகு கிரம சந்யாசம். அந்த கிரம சந்யாசம்ங்கிறதும் கூட இந்த இரண்டுலேயே வந்துடும், வித்வத் விவிதிஷான்னு வந்துடும். வித்வத் சந்யாசம் அப்படின்னு என்ன, வேதாந்தத்தை முழுமையாக படித்து முடித்து விட்டு அந்த வேதாந்தத்தினுடைய சாரத்தை தன்மயமாக மாற்றி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி அந்த சர்வேஸ்வரனும் நானும் ஒரே ஒரு பரம்பொருள் சொரூபமானவர்கள்னு சொல்லி புரிந்து கொண்டு, உலகத்தினுடைய அத்துணை உயிர்களும் தன்னுயிர் போல கருதக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையுடன் சந்நியாசம் மேற்கொள்ளுதல். இந்த இடத்துல என்ன சந்நியாசம் மேற்கொள்ளுதல் அப்படின்னா, காவி உடையை வாங்கி கொள்ளுதல். சில பேர் காவியை கொடுப்பார்கள், சில பேர் வந்து ஒயிட்டு கொடுக்கறது உண்டு. அதனுடைய அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். பிறகு இன்னொரு விஷயம், விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னா, இந்த உலக பொருள்களின் மீது இருக்கக்கூடிய பற்றெல்லாம் விட்டு போச்சு, அது எப்படியோ விட்டு போயிடுச்சு. ஆனால் படிக்கணும், இன்னும் படிக்கலை, ஞானத்தை வந்து இன்னும் சம்பாதிக்கலை. ஆத்ம ஞானம்னா என்னன்னு தெரியாது. அந்த படிப்பிற்காக நான் இனிமேல் சாஸ்திரம் படிக்கணும், அதற்கு வந்து என்னுடைய கடமைகளிலிருந்து நான் பிரித்து என்னை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற மேற்கொள்ளப்படுகிற சந்நியாசம் இரண்டாவது வகை சந்நியாசம். அது விபிதிஷா அப்படின்னா, அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, ஞானம் பயிலுவதற்காக மேற்கொள்ளப்படுகிற சந்நியாசம். இதில் என்னென்னு கேட்டால், இன்னாருக்கு தான் சந்நியாசம், இந்த ஜாதிக்கு தான் சந்நியாசம், இந்த இனத்துக்கு தான் சந்நியாசம்லாம் கிடையவே கிடையாது. மனிதனாக பிறந்தவர் அனைவரும் விரும்புபவர்கள் அதற்கு முயன்று அதை அடைய முடியும். பக்குவம்தான் மெயின். ஆக இந்த இரண்டு விதமான சந்நியாசங்கள் கூறப்பட்டன. அப்புறம் கிரம சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிரமமாக வரிசைப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வந்து வாழ்க்கையை நான்கு ஆசிரமங்களாக பிரித்தார்கள். பிரம்மச்சரிய ஆசிரமம், அது ஆசிரமம்னு சொல்கிறது, பருவம்னு சொல்கிறது இல்லை. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், கடைசியில் சந்நியாச ஆசிரமம். நம்ம புராணங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா, அந்த புராணங்களில் இந்த நான்கு ஆசிரமத்தையும் குறிப்பிட்டு இந்த ஆசிரமத்தில் இவர்கள் எப்படி இருந்தார்கள். மகாபாரதம் ஆரம்பிக்கும் போது கூட பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அவர்கள் குருவுடன் இருக்கிறார்கள். தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். நித்தியம் என்றால் என்ன, அநித்தியம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு திருமணம் முடித்து தர்மத்துடன் இணைந்திருத்தல், முதல்ல குருவோடு இணைந்திருக்கிறது, பிறகு தர்மத்துடனும் ஈஸ்வரனுடனும், அதாவது தர்மத்துடனும், தர்மம்னா என்ன, கர்மத்துடன் இணைந்திருத்தல்,
தர்மத்தின் தர்ம கர்மத்தின் மூலமாக ஈஸ்வரனுடன் இணைந்திருத்தல், அது ஒரு 25 வருடங்கள். பிறகு வானப்பிரஸ்தம், தர்மத்தை மட்டும் பிடிச்சிக்கிறது, கர்மத்தை கொஞ்சம் குறைச்சுடுறது, பொறுப்புகள்லேருந்து தன்னை ஒதுக்கிக்கிடுறது, பக்குவத்திற்காக தானாக ஒதுங்கிடுறது. இன்னொருத்தர் பிடிச்சி வாலண்டியராக தள்ளி 60 வயசுக்கு அப்புறம் கொண்டு போய் நீ போய் ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருன்னு சொல்லி தள்ளி விட்டால் தான் நமக்கு வேதனை வர்றது. பாசிட்டிவ் விஆர்எஸ், வாலண்டியர்லி ரிட்டையர்மெண்ட், இதை வானப்பிரஸ்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வானப்பிரஸ்தா, வனத்தை நோக்கி பிரவேசித்தவன், புறப்பட்டவன் அர்த்தம். அது கொஞ்சம் நாளைக்கு போகும். அங்கே என்ன துணைன்னு கேட்டால் ஞானம். அந்த ஞானத்தை பயில ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு சந்நியாசம், ஞானத்தில் நிலை பெறுது. இது ஒரு பூரணமான வாழ்க்கை. நீங்கள் வெளியிலலாம் நினச்சி பாருங்களேன், வயசாகி 80 வயசுக்கு அப்புறமும் வந்து இந்த உலகத்தையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு, உருவங்களையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு, மனசில் விரக்தியோடையும் அப்புறம் வந்து ஒரு வெறுப்போடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும், அது யங்ஸ்டர்ஸுக்கு மேலே ஒரு அவர்ஷன், ஒரு வெறுப்போடையும், அவர்களை பிடிக்காமையும், தன்னையும் ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியோடு வாழ்கிறது எப்படி இருக்கிறது, பாசிட்டிவாக அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இடத்த விட்டு கொடுத்துட்டு நம்ம அடுத்ததுக்கு மூவ் பண்ணி ப்ராக்ரஸ் ஆகிறது எப்படி இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறதா இல்லையா, அதுதான் விஷயம். அது கிரமப்படி மேற்கொள்ளுகின்ற சந்நியாசம். அந்த கிரமப்படி வரும்பொழுது சில பேர் படித்து முடித்து சந்நியாசம் மேற்கொள்ளுகிறார்கள், சிலர் படிப்பதற்காக சந்நியாசம் மேற்கொள்ளுகிறார்கள். அப்போது சந்நியாசம் என்றால் விடுதல், நன்றாக நிச்சயமாக விடுவது அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமானது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த சந்நியாசத்தினுடைய அர்த்தம், அதாவது சந்நியாசம் என்றால் என்ன அப்படிங்கிறது இரண்டு வகைப்படுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு அஸ்திவாரத்துடன் நாம் 5வது அத்தியாயத்தை நோக்கி பிரயாணிக்கின்றோம். முதல் ஸ்லோகம் மறுபடியும் நான் படிக்கிறேன். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் சம்சசி யச்ரேயயேதயோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். சந்நியாசங்கிற வார்த்தை, இன்ஃபேக்ட் சந்நியாசம் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேர் மனசுக்கும் பிடிக்கும். அது என்னமோ தெரியல, பாரதத்தில் பிறந்தாலே சந்நியாசி அப்படிங்கிறத விட சந்நியாசத்தின் மேலே நமக்கு ரொம்ப அட்ராக்ஷன் அதிகம். அதுலேயும் இந்த கலர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எதை பிடிக்கிறதோ அது மேலே தான் கொஞ்சம் கோபமும் வரும். புரியுறதா, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். வெறுப்பும் அங்கே தான் வரும். பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். ஒரு சன்னியாசியை பார்த்தாலே வந்து பொறாமையாக இருக்கும், கடுகடுன்னு தோணும், எந்த பொறுப்புடையும் இல்லைடா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த சன்னியாசி வந்து இந்த உலகத்தையே தன்னுடைய குடும்பம்னு சொல்லிட்டு அவர் உழைச்சின்னு இருப்பார். அங்கே இவருக்கு பார்த்தா எந்த பொறுப்பும் இல்லை. பையனை வந்து காலேஜில் அட்மிஷன் பண்ணணும், ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணணுங்கிறதுல ஒன்றுக்கு அந்த ரேஷன் கடையில் நிற்கணுங்கிறதுல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. அப்படியல்ல, சந்நியாசம் மேற்கொண்ட பின்புதான் இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் என்னுயிர் தன்னுயிர் போல கருதக்கூடிய அந்த பாவனை வந்துடும். அதுதான் ஞான மகிமை. அந்த சந்நியாசம் என்கின்ற வார்த்தையை வந்து நம்ம எப்படி வந்து தவறாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துகிறோமோ அதே போல் தவறாக புரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார் அர்ஜுனன். அதனால தான் இந்த கேள்வி, நீ கிருஷ்ணா நீ வந்து என்ன பண்ணுறன்னு கேட்டால் சந்நியாசத்தை பற்றியும் கருமத்தை பற்றியும் பேசுகிற, பிறகு யோகத்தையும் புகழ்கிற. சம்சசின்னாக்கா அந்த யோகம்னாக்கா கர்ம யோகத்தையும் நீ புகழ்கின்றாய். இந்த இரண்டில் எது எனக்கு சிறந்தது அதை சொல்வாயாகன்னு கேட்குறது. 3வது அத்தியாயத்தினுடைய கேள்வியும் 4வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோக கேள்விகளும் இரண்டும் ஒரே மாதிரி தான். அங்கென்ன சொன்னார்னு கேட்டால், ஜாயசி சேத் கர்மன் அஸ்தே மதா புத்தர்ஜன் ஆர்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் யோஜயசி கேசவ அப்படின்னு ஆரம்பித்தார். ஞானயோகம் கர்மயோகம் இவ்விரண்டில் ஞானயோகம் தான் சிறந்தது என்றால் என்னை ஏன் ஞான யோகத்தில் விடமாட்டேன் என்கிறாய், கர்மயோகத்தில் ஏன் வந்து என்னை தழுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவர் அதே தான் வேறு விதமாக கேட்குறார். சந்நியாசம் கர்மத்தை விடுறது தான் வந்து சிறப்புன்னு சொல்கிறேன், கடைசியில் பார்த்தா கர்மத்தை செய்கிறது தான் சிறப்புன்னு சொல்கிறேன், இதில் என்னத்தை போய் நான் புரிஞ்சுக்கிறதுன்னு அதே கேள்வி தான். அப்போது சந்நியாசம் என்பது ஞானத்துடன் சேர்த்து பார்க்கப்படுகிறது. ஞானம் இல்லாமல் சந்நியாசம் இல்லை, சாஸ்திர ஞானம் இல்லாமல் சந்நியாசம் இல்லை. பரம்பொருளை பிடிச்சிக்கிட்டா தான் இந்த உலகப்பற்று நமக்கு ஒழியும். பரம்பொருளை பிடிக்காமல் உலகத்தை விட்டுட்டோம்னா பயத்தில் வந்து தொங்கிட்டு இருக்க வேண்டியதான் அந்தரத்தில். அதனால தான் ஒரு மனிதன்
குருவோடு படிக்கணும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில். அதன் பிறகு மனையாளோடு இருக்கணும், துணைவி. துணைவிங்கிறது நம்ம சொல்லப்படாது, மனைவியுடன் இருக்க வேண்டும், தர்மத்தில் ஈடுபட வேண்டும். தன்னுடைய அந்த தம்பதி சமயதராக தர்மத்தில் ஈடுபடணும். அப்படி இல்லையா, ஒரு குருவோடு சேர்ந்து சாஸ்திரம் பயில வேண்டும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வாழ்க்கையில். நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து சாஸ்திரமும் படிக்க மாட்டேன். சாஸ்திரம் படிக்கிறது வேறு, சந்நியாசம் மேற்கொள்கிறது வேறு. சந்நியாசம் வந்து சாஸ்திரம் நன்கு புரிந்து அதில் தெளிந்து நான் இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது சந்நியாசம். அப்படியும் வாழலாம். அதனால தான் நம்ம சுவாமிகள் என்ன பண்ணுவார்னு கேட்டால், 3.5 வருஷம் அத்துணை பேருக்கும் உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இருப்பிடம் கொடுத்து, பாடங்களையும் கொடுத்து, அவர்களுடைய நோய்களுக்கு சிகிச்சையும் அளித்து, ஒரு பைசா அவர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே கிடையாது. உலகம் ஃபுல்லும் போய் பப்ளிக் டாக்ஸாக போய் பண்ணி, அதாவது சொற்பொழிவாக போய், அந்த சொற்பொழிவின் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து கொண்டு தன்னுடைய சிஷ்யர்களை காப்பாற்றினார். அதுதான் குரு. குரு அந்த காலத்து குருகுல சிஸ்டம், பிக்ஷை எடுத்து மாணவர்களை காப்பாற்றுவது, அது அரசர்களுடைய டியூட்டி. இந்த மாதிரி சாதுக்களையும் அந்த மாதிரி தர்ம கர்மங்களையும் வந்து தர்ம காரியங்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. அப்போ படித்து முடியுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். 3.5 வருஷம் சொல்லி கொடுப்பார் தன்னுடைய ஆசிரமத்தில் தங்க வைத்து. அந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு அவர் கேட்பார், என்ன பண்ணணும் அப்படின்னு. சந்நியாசம் எடுக்கணும்னு சொன்னால் அப்புறம் யோசிப்பார், அப்புறம் அவர் முடிவை எடுப்பார். மற்றபடி வந்து ஓகே சுவாமிஜி நான் கிளம்புறேன், படித்து முடிச்சிட்டேன்னா தாராளமாக கிளம்புன்றார். அதுதான் தெளிவு. அப்போது உண்மையை புரிந்து கொண்டு தான் ஒரு முடிவானது எடுக்கப்பட வேண்டும். அந்த விஷயத்தில் இந்த அர்ஜுனனுக்கு மீண்டும் 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 கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. விடுவதில் ஒரு சுகம் இருக்கே, அந்த சுகத்தை ஏன் நீ தடுக்கிறேங்கிறது. எல்லாத்தையும் விடுறதில் ஒரு சுகம் இருக்கும். அது எப்போ விடுறதில் சுகம் இருக்கும்னு கேட்டால், அதில் அவஸ்தை இருக்குதுன்னு புரிந்து கொண்ட பிறகு தான் அதில் ஒரு சுகம் வரும். யாதனின் யாதனின் இங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்னு சொல்லி திருக்குறளில் சொல்லியிருக்கு இல்லையா. எதிலிருந்தெல்லாம் விடுபடுறோமோ அதனால் நமக்கு பாதிப்பு கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து குடும்பத்தெல்லாம் வந்து சில பேர்லாம் திருமணம் பண்ணிட்டு தனக்கு தனக்கு வந்து பாதுகாப்பு வேணும், தன்னை பார்த்துக்கணும்னு சொல்லி திருமணம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து செட் ஆகலைன்னா அவஸ்தையாக இருக்கும். அப்போ விடுறதில் ஒரு சுகம் இருக்குன்னு அதை நினச்சிக்கிறது. அது கிடையாது அப்பனே, பொறுப்பு இல்லாமல் விடுறது இல்லை. சந்நியாசம் என்பது பொறுப்பு இல்லாமல் விடுவது இல்லவே இல்லை. ஆனாலும் அது அர்ஜுனனுக்கு புரியலை. அவனுக்கு என்ன அந்த விட்டுணும் அப்படின்னு அந்த நேரத்தில் ப்ரெஷராக இருக்கிறதுனால அதுதான் அட்ராக்ஷனாக தோன்றுறது. விடுறது ஒரு அட்ராக்ஷன், விட்டவனை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன், கம்முனே இருக்க முடியாது. நம்ம அமைதியாக எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது வந்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து மனசு பரிதவிக்கும், எப்படி விட முடியும், எப்படி விட முடியும். சில பேருக்கெல்லாம் வந்து கன்க்ளூஷனாக உண்டு, விடலாம் முடியாது சார், சும்மா அப்படியே. அது அவர்களுடைய அபிப்பிராயம். அவர்களுக்காக நம்ம இங்கே வந்து சந்நியாசம் மேற்கொள்ளலை. சந்நியாசங்கிறது தன்னுடைய அந்த ஒரு பர்சியூட், அதாவது ஞானத்தினுடைய தரிசனத்துக்காக, நிறைநிலையை அடைவதற்காக. இந்த விருப்பு வெறுப்பு மயமான இந்த உலகத்தில் தன்னை ஆழ்த்தி கொள்ளாமல் தன்னை வந்து அவர் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு அவர் தயார் பண்ணுறார். அவர் இந்த உலகத்தை விட்டால் தானே அதுக்கு தயார் பண்ண முடியும். அப்படி விட்டவரை வந்து யாராவது கமெண்ட் அடித்தாருனாக்கா அவர் வந்து அந்த கமெண்ட்னால் பாதிக்கப்படவே மாட்டார். அது இவர்களுக்கு தெரியறதில்லை. என்னத்தையாவது தான் மனசில் யாரை பார்த்தாலும் கமெண்ட் அடிக்கணும். ஒரு ஃபேமிலியில் அப்பா வந்து பையனை குறை சொல்ல, பையன் வந்து அப்பாவை குறை சொல்ல, இப்போ ரெண்டு பேரையும் வந்து அந்த அம்மா குறை சொல்ல, இப்படி அது இதுதான் குடும்பம். எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி. ஒரு குடும்பம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்யூரிட்டியாக இருக்க வேண்டாமா? எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தோணுகிறது. நம்ம வந்து ஒரு 10 பேரோடு இருக்கிறோம்னாக்கா அங்கே பாதுகாப்பு வந்துடுறதில்லை. நமக்கு யாருமே இல்லைன்னாலும் பாதுகாப்பு போயிடுறதில்லை. பாதுகாப்புங்கிறது இந்த புற விஷயத்திலிருந்து வர்றது இல்லை. அப்போ சந்நியாசங்கிற அந்த வார்த்தையை வந்து இவரும் பூரணமாக புரிந்து கொள்ளலை. விடுறதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த இரண்டில் எது எனக்கு சிறந்ததுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது நிச்சயமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இப்போ பகவான் ஆரம்பிக்கிறார். ஆரம்ப வார்த்தையே சந்நியாசம்னு சொல்கிறார். சந்நியாச கர்மயோகஷ்ச நிஸ்ரேயசகராவு பௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசேஷத்தே. ஒரு கிருஷ்ணர் வந்து ஒரு சிறந்த ஆச்சாரியன் இல்லையே, ஆச்சாரியன் வந்து எதையுமே தவறுன்னு சொல்லக்கூடாது. எடுத்த உடனே அவர் சொல்வது என்ன அப்படின்னா, சந்நியாசமும் கர்மயோகமும் சந்தேகமின்றி இரண்டுமே ஸ்ரேயஸை தருபவைகள் அப்படின்னு சொல்லிட்டார்.
கர்மயோகம் அப்படிங்கிறது ஆரம்பப்படி, சந்நியாசம் என்பது இறுதி பகுதி. அதை அவர் சொல்லலை, இரண்டுமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தயோஸ்து கர்ம சந்நியாசா கர்மயோகோ விசிஷ்டத்தைன்னு சொல்லிட்டார். அவைகள் இரண்டிற்குள் சந்நியாசத்தை காட்டிலும், அதாவது கர்மத்தை விடுவதை காட்டிலும், அதாவது வெறுமனே ப்ரெஷர்னால வெறுப்பால் விடுவதை காட்டிலும், வெறுப்பத்துடன் விடுவதை காட்டிலும், விருப்பு வெறுப்பால் ஆட்பட்டு விடுவதை காட்டிலும், வெறுப்பு வெறுப்பை சமனாக்கி கர்மத்தை ஏணியாக மாற்றுவது சிறந்தது. அதுதான் கர்மயோகம். கர்மத்தையே ஏணிப்படியாக மாற்றுறது. கர்மத்திலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? அதே கர்மத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். அது சிறந்ததுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவரே சன்னியாசி ஆவார்னு சொல்லி அவருடைய லாங்குவேஜில் சொல்கிறார். இதுதான்ப்பா சன்னியாசம். இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு வந்து ஒரு பொருள் தேவை, அதே மாதிரி இன்னொரு பொருளை வாங்கிட்டு வந்து இதுதான்ப்பா அது அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் சொல்லுகிறார். ஞேய சநித்ய சந்யாசி யோ நத்வெட்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே அப்படின்னு சொல்கிறார். ஞேயா சஹ நித்திய சந்நியாசி யோ நத்வெட்டி ந காங்க்ஷதி. அப்பா விருப்ப வெறுப்ப ஒருத்தர் ஜெயிச்சுட்டாலே அவர் தான் சன்னியாசிப்பா அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குற, நிர்த்வந்த்வஹா இருமைகளை கடந்தவன். அப்போ இருமைகளை கடந்தவன், விருப்பு வெறுப்புகளை கடந்தவன், பந்தா பிரமுச்சதே பந்தங்களிலிருந்து விடுபட்டு சுகத்தை அடைந்தவனே சந்நியாசி அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். சொல்றார், புறத்தில் காவியை போட்டவர்கள் எல்லாம் சன்னியாசி அல்ல அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது. அப்போ யார் சன்னியாசி அப்படின்னா, அவர் காவியிலேயோ காவி இல்லாமலேயோ அவர் எதில் இருந்தாலும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தான் பலியாகி, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக அடுத்தவர்களையும் பலியாக்கி, அடுத்தவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தான் பலியாகி, இப்படி எல்லாம் ஒரே பலி பலி பலி. அப்படி இல்லாமல் சுதந்திர புருஷனாக விவேக வைராக்கியத்துடன் இருமைகளை கடந்தவன் சுகம் என்கின்ற, சொல்கிறார் பாருங்கள், சுகம் என்கின்ற ஆனந்தம், ஆனந்தம் என்பதை பெறுகிறான், பந்தத்திலிருந்து விடுபடுகிறான்னு சொல்லி கர்ம யோகியை புகழ்கிறார். சந்நியாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலமாக கர்மயோகத்தில் நிலை பெற்றவரும் சந்நியாசியே அப்படின்னு சொல்ல வருகிறார். இந்த ஸ்லோகத்தை மேலும் விரிவாக இதனுடைய அர்த்தங்களை அடுத்து வருகின்ற ஸ்லோகங்களில் பகவான் சொல்லுகின்றார். அதை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும், நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் ஞான நிஷ்டையும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.